ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஜே சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெது பெப்பர் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வடை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு வேணும்னு பார்க்கலாம். இந்த வடை வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுமே கூட. நம்ம மற்ற கடலைப்பருப்பு வடை மற்ற வடைகளும் செஞ்சு சாப்பிட்றத விட இந்த உளுத்தம்பருப்பு வடை செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுடைய முதுகு வலி, நரம்பு சம்மந்தப்பட்ட வலி, எலும்பு சம்மந்தப்பட்ட வலியெல்லாம் வந்து சரியாக போயிடும். இந்த வடை வந்து செய்யறது ரொம்ப வந்து ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து உளுத்தம்பருப்பு மாவு வந்து நல்லா வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் உப்பு வந்து ஒரு 1.5 சிட்டிக்கு அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். மாவு நல்லா மழுகி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன், முழுசாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பெப்பர் வந்து எல்லா மாவுலேயும் நல்லா படுற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ரவை வந்து 1 கப் அளவுக்கு ரவை போட்டுக்கிறேன். ரவையை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு, ரவை, பெப்பர், மாவு இதை மட்டும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து காய வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சம் போட்டு வந்து எண்ணெய் காஞ்சா டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம வடை போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வடை வந்து போட்டுக்கலாம். நமக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த பாத்திரம் வந்து பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வடை போட்டுக்கலாம். இன்னும் ஒரு வடை போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா வந்து வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ரெண்டு பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கிறேன். நல்லா வெந்துடுச்சு. இப்போது இது மாதிரி எல்லா வடையும் நான் திருப்பிக்கிறேன். இப்போது நான் எல்லா வடையும் வந்து இந்த அளவுக்கு திருப்பி விட்டுட்டேன்.
இந்த மாதிரி வந்து நல்லா திருப்பி திருப்பி விட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இந்த வடை எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். இந்த கம்பியில் வந்து நல்லா ஒரு ஒரு வடையை நல்லா பின் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அழகாக வந்து எடுத்தாச்சு. நம்மளுடைய வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா வந்து இந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். மிச்சம் இருக்கிற மாவையும் வந்து நான் வடையை போட்டுடுறேன். அவ்வளோதான் போட்டாச்சு. இப்போ வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக வந்துச்சு நம்ம வடை. இப்போ இன்னும் ஒரு 3 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வெந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் வந்து நான் எடுத்து சர்வ் பண்ணுறேன். நம்மளுடைய இது வடை ரெடி ஆயிடுச்சு. நான் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த வடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இதை வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாமே போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து வெறும் பெப்பர் மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்படியும் செய்யலாம், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது போல் புதிய வீடியோக்கள்லாம் உங்ககிட்ட வந்து செஞ்சுகிட்டே இருக்கும்.